ஹலோ ஹிஸ்திரி வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சண்முகம். டுடே ஆல் ஃபால்ஸ் அப்டேட்டுங்க. இன்றைக்கு தேதி 4ஆம் தேதி காலையில் 11:30 to 12:30 வரைக்கும் எடுக்கப்பட்ட வீடியோ. இன்றைக்கி வீடியோ போட கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மிட் நைட்டில் வந்து ஒரு ஏர்போர்ட் ட்ராப் வந்துருச்சுங்க திருவனந்தபுரத்துக்கு. ஸோ அதனால் தவிர்க்க முடியலை போயிட்டு வர்றதுக்கு. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இன்றைக்கி லேட்டாக வந்து அப்டேட் போட வேண்டிய சூழ்நிலை. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராகவே ஃபால்ஸ் அப்டேட் போட்டுருக்கோங்க. ஸோ ரொம்ப பேசிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து 5 ஃபால்ஸ் அப்டேட் பார்க்கலாம். 5 ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு 5 கிளைகளையுமே நீர்வரத்து சூப்பராகவே இருக்குது. நேற்று கம்பேர் பண்ணும்போது சற்று குறைவு தான், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் சூப்பராகவே இருக்குது. கூட்டத்தை பொறுத்தவரை எந்த ஃபால்ஸ்லையுமே வந்து பெரிய அளவில் கூட்டம் இல்லைங்க, நார்மலான கூட்டம் தான் இருக்குது. மெயின் ஃபால்ஸும் வந்துவிட்டால் மெயின் ஃபால்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூவில் விடலை, வாட்டர் லெவல் வந்து நார்மலாக தான் இருக்குது. நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இங்கேயும் வாட்டர் லெவல் கொஞ்சம் குறைவு தான். நான் கூட காலையில் ஆச்சரியமாக இருந்தது, பாலருவிக்கிட்ட வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் மலை கண்டினியூஸாக தூரிக்கிட்டு இருக்குது. மலைக்கு அந்த பக்கம் வந்து வாட்டர் லெவல் சூப்பராகவே இருக்கும் போல் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்து ஏன் மழை வந்து கம்மியாக பெய்யுதுன்னு எனக்கு தெரியலை. ஒரே மேற்கு தொடர்ச்சி மலை தான், இரண்டு பக்கத்துலேயும் வந்து வித்தியாசம் அவ்வளவு தெரியுதுங்க. குற்றாலம் அல்லாத பிற அருவிகளையும் வாட்டர் லெவல் சூப்பராகவே இருக்குது. கும்பாரொட்டி அருவியாக இருக்கட்டும், மணலாறு, எருமச்சாடி, அதுக்கப்புறம் பாலருவி, இந்த பகுதிகளில் வாட்டர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபால்ஸ் வந்து புளியருவிங்க. புளியருவியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஞ்சம் குறைவு தான், இருந்தாலும் வாட்டர் லெவல் சூப்பராகவே இருக்குது. புளியருவியில் எல்லா பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா நீர்வரத்து நல்லாவே இருக்குது. 3 கிளைகளிலுமே நீர்வரத்து நல்லா இருக்குது. டைகர் ஃபால்ஸ்லையுமே கூட்டம் வந்து பெரிய அளவில் இல்லைங்க. ஸோ நியர்பை இருக்கிறீங்க அப்படின்னா கிட்ஸோட வந்து குளிக்கிறதுக்கு டைகர் ஃபால்ஸ் சூப்பரான இடம். நியர்பை இருக்கீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வானிலையை பொறுத்தவரை எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மேகம் மூடாப்பில் இருந்தாலுமே வெக்கை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அதாவது கூலிங்காக இல்லை, கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. பொதுவாக சீசன் டைத்துக்கும் அன்சீசன் டைத்துக்கும் இதுதாங்க வித்தியாசம். அருவிகளில் நீர்வரத்து இருந்தாலுமே இந்த ஹீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வித்தியாசத்தை நமக்கு தெரியப்படுத்துது. ஸோ வந்து இன்றைக்கி அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டாக வந்த இடம் பார்த்திங்கன்னா பழைய குற்றாலம். பழைய குற்றாலத்தில் வாட்டர் லெவல் நேற்று எந்த அளவுக்கு உள்ளதோ அதே அளவுக்கு உள்ளது, இன்றைக்கி குறைவுன்னு சொல்ல முடியாது. பழைய குற்றாலத்தை பொறுத்தவரை இங்கேயும் கூட்டம் வந்து நார்மலாக தான் இருக்குது, கியூவில் விடலை. நேற்று குண்டாறு டேம் போய் வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், நீங்கள் அதை பார்க்கலன்னா அந்த லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் எத்தனை நாளைக்கு குண்டாறு டேமில் வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகும்னு கேட்டிங்கன்னா எனக்கு கரெக்டான ஆன்சர் தெரியாதுங்க. ஒருவேளை மலையில் மழைப்பொழிவு அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வாட்டர் ஓவர்ஃப்ளோ இன்னும் ஒரு வாரங்களுக்கு தொடரலாம். இது போன்ற குற்றாலம் தொடர்பான அனைத்து செய்திகளுக்கும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு பயனுள்ள வீடியோவில் தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சண்முகம். நன்றி, வணக்கம்.